கழகத்தில முன்னோடியா ஒரு விளக்கு நிகழ்வுல கண்ணு அவர் இருந்தது சென்னை மண்ணு அவர் இருந்தது சென்னை மண்ணு அவர் எங்களுக்குள்ள அவர் வாழ்க்கையோரும் வலிமையான மனசு அவர் வாழ்க்கையோரும் புதுசு இறந்திட்ட பேதங்களை எடுத்து செல்லும் வண்டி ஏழு வருஷமாக இருந்து வந்தார் செய்வராக எளிய மனிதர் பாரு இவருக்கு எதிரிகள் அஞ்சுவாரு எளிய மனிதர் பாரு இவருக்கு எதிரிகள் அஞ்சுவாரு ஆமா எளிய மனிதர் பாரு இவருக்கு எதிரிகள் அஞ்சுவாரு பிணங்களை கெடுத்தவனை எப்பொழுதும் விட்டதில்லை எங்கள் போல கண்ணு அவர் இழந்தது காருக்கு காதும் கடவுள் செய்வார் யாரும் இல்ல கட்ட துறைய போல நாட்டில் காஞ்சர நம்ம காட்டுல வெட்டி எரிய நம்ம கட்டத்துற செடி அறிய ஆமா தெய்வம் இல்ல அருளும் இல்ல தேகம் இல்ல அருளும் இல்ல தெய்வம் இல்ல அருளும் இல்ல தேவர் இல்ல சபையும் இல்ல நீங்க
கட்டத்துறையும் எரிமலை போல் தான் எழுந்து திருநாவில் கரைந்து கொண்ட ரவுடியையும் கடற்பர கையில் எடுத்தார் அந்த ரவுடி கதைய முடித்தார் கடற்பர கையில் எடுத்தார் அந்த ரவுடி கதைய முடித்தார் கடற்பர கையில் எடுத்தார் அந்த ரவுடி கதைய முடித்தார் திருநெல் வேலி வீரனாக மனிதராக அந்த எதிரிகள் மனநோக அவர்கள் மனிதராக அந்த எதிரிகள் மனநோக அவர்கள் மனிதராக அந்த எதிரிகள் மனநோக ஐயா சீக்கிரம கட்டத்துறைய தீர்த்து கட்ட வேண்டும் என்று 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 பெரிய மனிதர் எல்லாம் பின்னணியே இருந்து கொண்டு பணத்தை கையில் கொடுக்க பனிரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க திருப்பதி எசக்கியோட பால முருக மணிகண்டனோ திருப்பதி எசக்கியோடு பால முருக திருப்பதி எசக்கியோட பால முருக மணிகண்டனோ திருப்பதி எசக்கியோடு பால முருக மணிகண்டன நண்பரெல்லாம் மொத்த முப்பது பேரலோடு மூணு வண்டியில் ஏற வந்து திருச்சி வந்து சேர மூணு வண்டியில் ஏற அங்கு திருச்சி வந்து சேர அம மூணு வண்டியில் ஏற அங்கு திருச்சி வந்து